வணக்கம் குழந்தைகளே நான் தான் லதா டீச்சர் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் செல்வன் செல்வி பத்தி அவங்க மாதிரி சுட்டியான புத்திசாலியான ரெண்டு குட்டி பசங்க ஒரு நாள் செல்வன் செல்வி ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க அங்க லட்டு ஜாங்கிரி வடன்னு விதவிதமான உணவை பார்த்த உடனே செல்வன் நேரா சாப்பிட போயிட்டான் செல்வி முதல்ல கைய கழுவிட்டு அப்புறம் ஆச சாப்பிட்டான் அடுத்த நாள் என்ன ஆச்சு தெரியுமா அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் டாட்டா அம்மா வயிற்று வலிக்குது ஜொரம் அடிக்குது அம்மா செல்வனுக்கு மட்டும் ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு செல்வன் வயித்துல கிருமிகள் போய் அவனுக்கு ஜுரம் வர வச்சிருச்சு கிருமிகளா அப்படின்னா கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன உயிரி இதுக்கு நுண்கிருமின்னு பேரு செல்வன் உன் கைய பாரு தெரியுதா கையில ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கு கையில மட்டும் இல்ல கிருமிகள் நம்மள சுத்தி இருக்கு பென்சில்ல டிரெஸ்ல பொம்மைல அழுக்குல சாப்பிடுற தட்டுல கூட இருக்கும் இந்த கிருமிகள் எப்படி பரவுது டீச்சர் ஆங்கிலத்துல சொல்லலாம் கிருமிகள் இதன் மூலமா தான் பரவும் ஃபுட் அதாவது உணவின் மூலம் ஃபிங்கர்ஸ் அசுத்தமான விரல்கள் மூலம் ஃபீசஸ் மலம் மூலம் ஃபார்மைட் நோய் பரப்பிகள் கதவு தாழ்பால் போன்றவை ஃபிளைஸ் ஈ கரப்பான் போன்ற பூச்சிகளால் கிருமிகள் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதா கவலைப்படாத சுத்தமா இருந்தா கிருமிகள் நம்ம பக்கமே வராது சரியா சொன்ன செல்வி இதோ கிருமிகளை துரத்த சில வழிகள் சுத்தமான கைகள் சுத்தமான வாய் சுத்தமான பழக்க வழக்கங்கள் முதல சுத்தமான கைகள் கைய கழுவினா கிருமிகள் காலி கைய சாப்பிடறதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அப்புறம் விளையாடி முடிச்ச அப்புறம் வாய கையால மூடி இருமினாலோ தும்மினாலோ அதுக்கப்புறம் ஒன் பாத்ரூம் இல்ல டூ பாத்ரூம் போன அப்புறம் நல்லா கழுவணும் கைய அவசரமா கழுவக்கூடாது நல்லா கழுவனும் உள்ளங்கை விரல்கள் நடுவில் கையின் பின்பகுதி கட்டை விரல் அடிப்பகுதி விரல்களின் பின்பகுதி நகங்கள் அடியில் மணிக்கட்டு பகுதியையும் கழுவனும் என் கையில மாட்டினா டிஷும் டிஷும் அடுத்தது வாய் சுத்தம் பற்கல ஒழுங்கா பொறுமையா மேல கீழே ஓரத்துலன்னு சுத்தம் செய்யணும் நாக்கையும் சுத்தமா தேய்க்கணும் அப்போதான் கிருமிகள் வராது பல் சொத்தை ஆகாது வாய் நாற்றம் இருக்காது நீங்களும் அழகாக சிரிக்கலாம் டீச்சர் அடுத்தது நான் சொல்றேன் உடல் சுத்தம்னா தினமும் குளிக்கணும் துவைச்ச சுத்தமான துணியை தான் உடுத்தணும் நகங்களை வெட்டணும் அடிப்பட்டால் அந்த இடத்தை நல்லா கழுவி கட்டு போடணும் அப்புறம் தலை முடிய நல்லா சீவி கட்டணும் வெரி குட் இதெல்லாம் செஞ்சா சுத்தமும் சுகாதாரமும் கிடைக்கும் அடுத்த முறை இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நல்ல பழக்கங்களை பின்பற்றுவோம் கிருமிகளை விரட்டுவோம் சுத்தமாக இருப்போம் சந்தோஷமாக விளையாடுவோம்